பாலியல் புகார் பற்றி விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையில் குழுவை அமைத்தது கலாக்ஷேத்ரா. முன்னாள் டிஜிபி லத்திகா சரண் உள்ளிட்ட மூவர் குழுவில் இடம்பெற்றனர். கலாக்ஷேத்ரா கல்லூரி பாலியல் குற்றச்சாட்டு குறித்து தலைமைச் செயலாளரிடம் அறிக்கை அளித்தார் மாநில மகளிர் ஆணைய தலைவி. செமஸ்டர் தேர்வுகள் நாளை முதல் நடைபெறும் என கல்லூரி நிர்வாகம் அறிவிப்பு. கூட்டாட்சி, மாநில சுயாட்சி மற்றும் சமூக நீதியை நிலைநாட்ட ஒருமித்து குரல் எழுப்ப வேண்டும். சமூக நீதிக்கான முதலாவது தேசிய மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தோற்கும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக விருந்தால் என்ன, ஒருங்கிணைப்பாளராக விருந்தால் என்ன, துரோகத்தின் சம்பளமே பதவி என்றும் திமுக நாளேடான முரசொலியில் எடப்பாடி பழனிசாமி பற்றி விமர்சனம். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் நெல்லை எஸ்பி. உளவுத்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆகியோரும் பணியிட மாற்றம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே முருகன் கோவிலில் தேர் திருவிழா, பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு.